வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிஆர்டி டிவி கவர்மெண்ட் டிவி தான் பார்க்க போகிறோம். இந்த கிட்டில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கனாக்கா, சுவிட்சை ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் அந்த ரெட் கலர் லைட் எரியலை, டிவி ஆன் ஆகலை, செட்டு வந்து டெட் ஃபால்ட்டில் இருக்குது அப்படின்னு கொண்டாந்து கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி அது என்ன ஃபால்ட்டுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நான் வந்து சுவிட்சை வந்து ஆன் பண்ணிட்டேன். சுவிட்சை ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, ரெட் கலர் லைட் எரியலை. நம்ம வந்து ப்ரைமரியில் வோல்ட்டு செக் பண்ணுவோம். வாங்க, இப்போ நம்ம மீட்டரை வந்து டிசி மோடில் வச்சுருக்கோம். டிசி மோடில் வச்சுக்கிட்டு அந்த மெயின் ஃபில்டரில் வோல்ட் வருதாங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். கரெக்டாக 300 சம்திங் வோல்ட் வருது. ஸோ 300 வோல்ட்டில் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த கலெக்டர் பாயிண்ட்டில், அதாவது பியூ டிரான்ஸ்ஃபர் கலெக்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக வோல்ட் வருது. அடுத்தது, அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக செகண்டரியில் வோல்ட் வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பியூ டிரான்ஸ்மிட்டரோட அந்த கலெக்டர் பக்கத்தில் உள்ள அந்த 4 வோல்ட் வரணும். இந்த பின்னில் 0.8 வோல்ட்டு தான் வருது. ஸோ நம்மளுக்கு அங்கே 0.4 வோல்ட் வந்தால் தான், சாரி 4 வோல்ட் அந்த இடத்துல வந்தால் தான் உங்களுக்கு ஸ்டாண்ட் பை ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மெயின் ஃபில்டர்லேருந்து 300 வோல்ட்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு போட்டு நம்மளுக்கு ஒரு 147 இப்படி வந்து 140, 128 இந்த வோல்ட் வரும். இந்த பக்கம் வந்து 167 வோல்ட் வருது. இந்த பக்கம் இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நம்மளுக்கு இங்கே வந்து 167 வோல்ட் வருது. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் அவுட்புட்டு இந்த டிரான்சிஸ்டரோட, அதாவது கப்ளருக்கு பக்கத்தில் உள்ள அந்த டிரான்சிஸ்டரோட காலுக்கு வோல்ட் வரணும். ஸோ மில்லி வோல்ட்டு தான் வருது, 1 வோல்ட்டு தான் வருது. அப்போ நம்ம என்ன ஃபால்ட்டுங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல நம்ம இந்த டிரான்சிஸ்டரை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வாங்க, இப்போ நான் டிவியை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு மீட்ரு வந்து கண்டினியூட்டி மோடில் வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு இந்த டிரான்சிஸ்டரை வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, நான் வந்து மீட்டரை கையில் இருந்த லீடை பிடிச்சிக்கிட்டு நல்லா செக் பண்ண முடியல. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு பார்க்க காமிக்கிறேன். ஓகே நண்பர்களே, நான் இப்போ வந்து அந்த டிரான்சிஸ்டரை வந்து இந்த காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லீடும் இந்த லீடும் சாப்பிட்டு காமிக்கலை, ஆனால் சென்ட்ரல் லீடும் இந்த லெஃப்ட் சைடில் உள்ள லீடும் வந்து டிரான்சிஸ்டர் வந்து ஷார்ட் ஆகிருந்துச்சு. அதனால் இந்த ரெண்டு லீடும் ஷார்ட் ஆகிருந்துச்சு. அதனால் நான் அந்த டிரான்சிஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டு வேறு டிரான்சிஸ்டர் போட்டிருக்கேன். ஏன்னா மொபைலை கையில் பிடிச்சிட்டு என்னால் அந்த ரோப்பை வச்சு செக் பண்ண முடியலை, சிரமமாக இருந்துச்சு. இந்த டிரான்சிஸ்டர் தான் அது. அது வந்து பார்த்திங்கன்னாக்கா 10-15 A10-15 டிரான்சிஸ்டரு. நம்பர் தெரியுதான்னு தெரியலை, நம்பர் சொல்கிறேன். 10-15 அந்த கப்ளரை ஒட்டினாப்பில் அந்த வந்து டிரான்சிஸ்டர் போட்டிருப்பாங்க. காமிக்கிற ஒரு நிமிஷம் இருங்க. இதாக இருக்குது இந்த கப்ளர் பாயிண்ட் வந்து இருக்கு. இது வந்து செகண்டரியில் வரும். இந்த கப்ளர் பாயிண்ட் தான் அது. இந்த 300 வோல்ட்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து அவுட்புட்டு கொடுத்து அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இந்த பக்கம் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிட்டருக்கு இன்புட்டாக போகும். ஆக இன்புட்டாக போகிற இடத்துல இந்த பாயிண்ட் தான் ஷார்ட் ஆகிருந்துச்சு. அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டு வேறு டிரான்ஸ்மிட்டர் போட்டேன். போட்டதுக்கப்புறம் நம்ம வோல்ட்டை செக் பண்ணி பார்ப்போம்.
ஓகே நண்பர்களே, நான் வந்து டிவியை வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம செகண்டரியில் வோல்ட் வருதாங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஒன் டென் வோல்ட் வருது. அடுத்தது 180 வோல்ட் வருது. அடுத்தது கண்ட்ரோல் வெர்டிக்கல் வோல்ட்டு சம்திங் வருது, கரெக்டாக வருது. ஒரு சில கிட்டில் கூட குறைச்ச காமிக்கும். அடுத்தது நம்மளுக்கு கண்ட்ரோல் வோல்ட்டு கரெக்டாக காமிக்குது. அடுத்தது நமக்கு ஆடியோ வோல்ட்டும் கரெக்டாக காமிக்குது. ஓகே, நம்மளுக்கு ப்ரைமரியில் வோல்ட்டு வந்தோம். ஃப்ரெண்டில் எல்இடி லைட்டு எரியலை. அப்போ நம்ம இந்த 110 வோல்ட்லேருந்து இந்த பக்கம் நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூலமா வோல்ட்டு போட்டு நம்ம எல்ஓடிக்கு அந்த லைன் மூலமா கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அந்த லைனை செக் பண்ணி பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸோட இந்த பக்கம் வந்து வோல்ட் வருது, ரெசிஸ்டன்ஸோட அந்த பக்கம் வோல்ட்டு வரல. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 110 வோல்ட் வந்து ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் போட்டு நம்மளுக்கு வந்து ஜம்பர் தான் அது, இருந்தாலும் ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம டைரெக்டாக ஜம்பர் கொடுக்கக்கூடாது, அதாவது ஃபீஸபிள் மாதிரி தான். ஒரு அர்ஜெண்ட்டுக்கு ஒரு ஷார்ட் ஆனிச்சுன்னா இது வந்து ஓப்பன் ஆகிரும், அப்போ நம்மளுக்கு சர்க்கியூட்டு பாதுகாக்கப்படும். அதனால் இந்த 1K ரெசிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிஸ்டன்ஸை மாற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே நண்பர்களே, நான் இப்போ வந்து அந்த 1K ரெசிஸ்டன்ஸை நான் வந்து எடுத்துட்டேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கு பதில் வேறு ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணி வோல்ட்டு சரியாக வருதாங்கிறத பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ நான் வந்து டிவியோட சுவிட்சை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு டிவி ஸ்டாண்ட்பை ஆகிடுச்சு. இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் அந்த வோல்ட்டு 180 வோல்ட்டு வருதாங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். கரெக்டாக வந்துருச்சு. ஒன் டென் வோல்ட்டு கரெக்டாக வந்துருச்சு. டிவி வந்து ஆன் ஆயிடுச்சு. ஆனாலும் ஓகே நண்பர்களே, டிவி ஆன் ஆயிடுச்சு. ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.